சார், வணக்கம் சார். வணக்கம் சார். குற்றவாளிகள் அடையாள மசோதா வந்து தாக்கல் பண்ணுறப்போ அதுக்கு தயாநிதி மாறன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் சார். அதாவது இது ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் நீங்கள் இந்த கருத்தை கேட்குறவங்க நல்லா சிந்திச்சு பார்த்து நீங்களே ஒரு முடிவு கோருங்க, நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு. எப்போவுமே திமுக காரங்கள்லாம் வந்து ஏற்குமாறாக தான் பேசுவாங்க, கடவுள் இருக்குன்னா இல்லைம்பாங்க, ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை ஏதாச்சும் ஒருத்தர் ராமர் நல்லவர்னா கெட்டவரும்பாங்க, பெரியாருமா நம்மெல்லாம் கெட்டவர் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு பெரியார் தான் ரொம்ப நல்லவர் அப்படிம்பாங்க. எல்லாமே ஏறுக்கு மாறாக இருக்கு. எல்லோரும் வந்து ராமரை கும்பிடுவாங்க, இவங்க போய் ராவணனை கும்பிடுவாங்க, ராமலீலான்னு சொல்லி வட இந்தியாவில் நடத்துவாங்க எல்லாம், இவங்க ராவணலீலான்னு சொல்லி ராமர் படத்தை எரிப்பாங்க. இது வந்து ஏட்டிக்கு போட்டியாக இதுவாக நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் வந்து திமுகவை சேர்ந்த அவர்கள். நம்ம நாட்டின் தலையெழுத்து, தமிழ்நாட்டின் தலையெழுத்து இவர்கள் ஆட்சி பீடத்தில் இத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய சரியில்லாமல் போன தலையெழுத்து. எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் முழுமையாக கடவுளை கும்பிட்டார். அதுக்கப்புறம் அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் எல்லாமே தெய்வபக்தி உள்ளவங்க. இவர்கள் தெய்வம் முதல்ல தெய்வபக்தி இல்லாமல் இருந்துட்டு இப்போ தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு வெளியில் வந்து தெய்வபக்தி இல்லாதவர்கள் நாசிகர் மாதிரி நடித்து கொண்டிருப்பவர்கள். ஸோ இவங்க இப்போ இந்த சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அதை இந்த சட்டம்னா என்ன, குற்ற நடைமுறை சட்டம், அது புது சட்டம் கொண்டு வர்றாங்க பிஜேபி அரசாங்கம், அது நல்லதா நாட்டுக்கு அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு சிந்திச்சு முடிவெடுங்க. அதாவது குற்ற நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஆங்கிலத்தில், தமிழில் குற்ற நடைமுறை சட்டம். இந்த குற்ற நடைமுறை சட்டத்தில் ஏற்கனவே வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே வந்து இது போடப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நிறைய மாற்றங்கள் அதில் கொண்டு வந்தாங்க, அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் இன்னும் இப்போ குற்றம் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை கைது செய்கிறாங்க, ஜெயிலுக்கு கோர்ட்டு கொண்டு போகிறாங்க, ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமே இந்த சட்டத்தை பின்பற்றி தான் நடைமுறைப்படுத்துவாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டம். இப்போ ரொம்ப நாளாக வந்து இந்தியாவில் ஒரு தப்பான விஷயம் இருந்தது சட்டத்தில், என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்கன்னா அடிப்படையில் அதுக்கு மிகவும் ஒரு ஆணிவேர் மாதிரி இருந்து இருக்கிறது வந்து விரல் ரேகை. கைரேகை விஞ்ஞானம்ங்கிறது வெளிநாட்டில் கண்டுபிடிச்சாங்க. கைரேகை விஞ்ஞானத்தை வந்து வெளிநாட்டுக்காரர்கள் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடித்தால் கூட உலகத்திலேயே முதல் கைரேகை விஞ்ஞான கூடம் வந்து தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு. அதுக்கான ஆதாரங்கள்லாம் வந்து உள்ளே இருந்தது. அந்தளவுக்கு கைரேகை விஞ்ஞானம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. காவல்துறையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான குற்றங்கள் வந்து கைரேகையை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு கணக்கெடுப்பு நான் காவல்துறையில் இருந்தபோது 70-75% கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களை வந்து கைரேகை மூலமாக குற்றவாளியை கண்டுபிடிச்சு தான் மீட்கப்படும் ஒவ்வொரு வருஷம். இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கைரேகை கூடம் தான் இந்தியாவிலேயே முதலிடம், அதிக குற்றங்களை கண்டுபிடிப்பதில் முதலிடம் வகிக்கிறது. கொலைகள்லாம் பல கொலைகளில் வந்து கைரேகை மூலம்தான் வந்து அடையாளம் கண்டுபிடித்து குற்றவாளியை வந்து கைது செய்வாங்க, தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டுமில்லை, இப்போ குற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் போக பயோமெட்ரிக்குங்கிறது எல்லா இடமும் வந்துருச்சு. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி, பெரிய கம்பெனிகள்லாம் பயோமெட்ரிக் அப்படி அந்த வரையில் வச்சிங்கன்னா கதவு திறக்கும், அந்த கார்டில் அந்த கைரேகையை வச்சுருப்பாங்க, அது வச்ச உடனே வந்து கதவு திறக்கும். பேங்க் லாக்கர்லெல்லாம் பயோமெட்ரிக் சிஸ்டம்னு கைரேகையை வச்சு பண்ணுறது கொண்டு வந்துட்டாங்க. பாஸ்போர்ட் இதுக்கெல்லாம் கைரேகை கொண்டு வந்துட்டாங்க. இன்சூரன்ஸ் இதெல்லாம் கைரேகைகள் அடிப்படையாக வச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லா துறைகள்லேயுமே வந்துருச்சு. அந்தளவுக்கு பயோமெட்ரிக் அப்படிங்கிற அந்த கைரேகை வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் நம்ம சிஆர்பிசியிலேயோ இல்லை மற்ற சட்டங்கள்லேயோ பார்த்திங்கன்னா கைரேகையை வந்து எடுப்பது வந்து கைரேகையை கட்டாயமாக கொடுக்கணுங்கிற சட்டம் இல்லை. ஸோ இப்போ குற்றவாளிகள் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போய் கைரேகை எடுப்பாங்க, ஆனால் கைரேகை எடுத்தாலும் சட்டத்தில் அந்த குற்றவாளி வந்து நான் கைரேகை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி எல்லாம் குற்றவாளிகளும் இஷ்டத்துக்கு போலீஸ் வந்து அடிப்பாங்க, போடு கைரேகை வைப்பாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து சட்ட இதெல்லாம் நிறையா வந்துருச்சு. தன்னுடைய அதிகாரம் எங்களுக்கு வந்து இந்த இது இருக்குது, அப்படி சட்டத்தில் எங்களுக்கு எதிராக இருக்குதுன்னெல்லாம் சொல்லி வழக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க குற்றவாளிகள்லாம்.
அப்போ இப்போ என்ன வருது, கைரேகையை வந்து கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் நம்ம நாட்டுக்கு தேவை. ஏன்னா குற்றவாளிகளை அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். 3-4 லட்சம் குற்றவாளிகளுடைய கைரேகை இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சக்கணக்கான குற்றவாளிகளின் கைரேகை வந்து மொத்தமாக இருக்குது டெல்லியில். ஸோ இதை வச்சு இதை கம்ப்யூட்டரில் வச்சபடிலாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த கைரேகை எடுக்கிறத கட்டாயமாக்குறதுக்கு சட்டம் வேணும் இல்லை? அது இதுவரை நம்ம இந்தியாவில் அந்த சட்டம் இல்லை. அதைத்தான் இப்போ பிஜேபி கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் கைரேகையை வந்து குற்றவாளிகள் கைரேகை கொடுக்கணுங்கிறது கட்டாயமாக்கப்படுது, மறுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம். கைரேகை மட்டும் இல்லை, கால்ரேகை. கால்ரேகை எப்படி உபயோகமாகும்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில், நம்ம நாட்டில் இன்னும் அவ்வளவு இது இல்லை, வெளிநாடுகள்லாம் வந்து கால்ரேகை தரையில் படுறதை வச்சு அதிலிருந்து கால்ரேகைகளை எடுத்து கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் வெளிநாட்டு குற்றவாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷூ அணிஞ்சிட்டு வருவான் ஸ்பாட்டில், கால்ரேகைகளை இது பண்ண கூடாதுன்னு. கைரேகையை வந்து வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு க்ளவுஸ் போடுவான். ஸோ காரணம், இது பல குற்றங்கள் இதில் கண்டுபிடிக்குது போடுது. தற்கொலை வழக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூலில் போட்டு தூக்கில் மாட்டுவாங்க. அப்போ அந்த ஸ்டூலில் இருக்கக்கூடிய கால்ரேகைகள் அவங்க உண்மையிலேயே தற்கொலை பண்ணாங்களா இல்லை வேறு யாரும் அடித்து அவங்கள தொங்க விட்டாங்களாங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாகும். அதனால் இந்த மசோதாவில் என்ன வருது, கைரேகை கொடுப்பது கட்டாயம், கால்ரேகை கொடுப்பது கட்டாயம் அப்படின்னு இந்த மசோதாவில் வருது. இந்த மசோதாவில் இன்னொன்று சேர்த்துருக்காங்க, ரத்தத்தையும் ரத்த மாதிரியும் குற்றவாளிகிட்டேருந்து கேட்டால் கொடுக்கணும்னு வர்றாங்க. ரத்த மாதிரி வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொலை நடந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா கொலை நடந்த இடத்துங்களில் ரத்தம் கிடைக்கும், செவத்தில் ரத்தம் இருக்கும், அந்த கத்தியில் ரத்தம் இருக்கும் அவங்க கொடுத்ததில். அப்போ அந்த ரத்தம் இறந்து போனவர்களின் ரத்தமாக கூட இருக்கலாம், கொலை செய்தவர்களின் ரத்தமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த ரத்தம் மாதிரி எடுத்துட்டா, இந்த கொலை நடந்த இடத்தில் இவர் குற்றவாளிகளுடைய ரத்தம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் தண்டனை வாங்கி கொடுப்பது மிகவும் எளிது. அதனால் ரத்தம் மாதிரியும் குற்றவாளி கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் கொண்டு வராங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கருவிழியை வந்து குற்றவாளிகள் கொடுக்கணும்னு கொண்டு வராங்க. இப்போ கருவிழியை கொடுக்குறதெல்லாம் என்ன தப்பு? இப்போ ஆதார் கார்டில் நம்ம கருவிழி எல்லாருடைய கருவிழியும் எடுத்திருக்காங்க, ஆதார் கார்டில் எல்லோருடைய கைலையும் எடுத்திருக்காங்க. அப்போ இதை வந்து கட்டாயமாக்குறது சட்டம்ங்கிறது தேவை தானே? அப்போ குற்றவாளிகள்ட்ட எடுக்கிறது என்ன தப்பு? தயாநிதி மாறன் சொல்லியிருக்கார், இது தப்புங்கிற. குற்றவாளிகளுக்கு எப்போவுமே வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் திமுக தான். ஏன்னா நிறைய குற்றவாளிகள், சமூக விரோதிகள் அந்த கட்சியில் தான் உறுப்பினராக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் எதிராக பேசுனா நாளைக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம கட்சிக்காரங்க அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தினாலேயோ என்னமோ தயாநிதி மாறன் வந்து இது தப்புங்கிறார். எது, கைரேகை கொடுப்பது கட்டாயம்னு சட்டம் இருக்கக்கூடாதுங்கிறார், கால்ரேகை கொடுக்கறது கட்டாயம் இல்லை, காக்கக்கூடாது, அது வந்து தனி மனித உரிமைக்கு எதிரானதுன்னு சொல்கிறார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, தயாநிதி மாறன் சொல்கிற கருத்தை ஏற்றுக்க முடியுமா? அவங்க சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்டால் வருங்காலத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் பல பிரச்சனைகள் வந்து காவல்துறைக்கு வருமா இல்லையா? உலகம் முழுவதும் இன்றைக்கி அந்த 2 விதையும் எடுத்து வச்சுருக்காங்க. உலகம் இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கோங்க, குற்றவாளிகள் கைரேகை கட்டாயம். அது மாதிரி ஒரு சட்டம் நம்ம நாட்டில் கொண்டு வர்றதில் என்ன தப்பு? பயோமெட்ரிக்குங்கிறது இந்த அளவுக்கு பல லெவலில் இப்போ இது பண்ணி போகும்போது அது ஒரு சட்டமாக கொண்டு வர்றதில் என்ன தப்பு? அதனால் மத்திய அரசாங்கம் கொண்டு வர கொடுத்துக்கூடிய இந்த சட்டம் நல்ல சட்டம், சமுதாயத்துக்கு உதவக்கூடிய சட்டம், குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்குவதற்கு ஏதுவான ஒரு சட்டம். அதை எதிர்க்கக்கூடிய திமுகவின் அணுகுமுறை சுயநலமானது. தன் குற்றவாளிகள் நிறைய பேர் தங்களுடைய கட்சியில் இருக்காங்கங்கிறதுக்காக, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். இதில் தனி மனித உரிமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் கைரேகை எடுத்து வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 30 கோடி மக்களுக்கும் கைரேகை எடுத்து வச்சுருக்காங்க. அது எப்போ எப்படி உபயோகப்படும்? ஒருத்தவங்க ஃப்ளைட்டில் செத்து போயிடுறாங்க, இல்லை ஒரு குளத்தில் குதித்து செத்து போயிடுறாங்க, டெட் பாடி கிடைக்குது. அந்த இறந்து போனவர்களின் கைரேகையை வச்சு எத்தனை இதை வந்து அவங்க தானாங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அமெரிக்காவிலலாம் ஒருத்தர் செத்தாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 30 கோடி மக்களுக்கும் எடுத்திருக்காங்க, நம்ம நாட்டில் 120 கோடி மக்களுக்கும் இன்னும் கைரேகை எடுக்கலை. இந்த கைரேகை எடுப்பதை கட்டாயமெல்லாம் ஆக்குனா அந்த மாதிரி எல்லாருக்குமே கைரேகை எடுத்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது. குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுப்பதும் மிகவும் எளிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடென்ஸ் ஆக்ட்னு இருக்குது, அதாவது சாட்சி சட்டம், இந்தியன் சாட்சியன் சட்டம். அந்த சாட்சி சட்டத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த கைரேகை
இன்ஸ்பெக்டர்கள் சொல்ல கூறக்கூடிய சாட்சியம் செல்லுபடியாகும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கைரேகை எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தா தானே அவங்க இதை வச்செல்லாம் சாட்சி சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதனால் சட்டமும் இவங்களுக்கு தெரியாது, திமுகவுக்கும் சட்டம் தெரியாது, சட்டம் தெரிஞ்சவங்களையும் கேட்க மாட்டாங்க. அரசியல் ரீதியாக தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு தான் அதுக்கு கருத்தும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு கடும் கண்டனத்தை நான் ஏற்கனவே காவல்துறை அதிகாரியாக இருந்த காரணத்தால் எனக்கு தெரியும். அங்கே உள்ள வந்து இந்த மாதிரி தடயங்கள் எப்படி உபயோகப்படுத்தப்படும், இந்த தடயங்களின் முக்கியத்துவம் என்ன, அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில் இந்த தடயங்கள் எப்படி உதவியாக இருக்குங்கிறத எனக்கு தெரிந்த அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். இந்த சட்டத்தை எதிர்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இதில் தயாநிதி மாறன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ கைதிகளுக்கு இந்த இது எடுக்கிறாங்க, விசாரணை கைதிகளும் இருக்காங்க, அவங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்படலை, அவங்களோடது எடுக்கிறப்போ அது நாளைக்கு வெளியில் போய் அது ஒரு மிஸ்லீடாகி அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும், அதுக்காக தான் வேணாம்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்கிறாரு சார். இப்போ ஆதார் கார்டுக்கு நம்ம கையில் எடுத்துருக்காங்கல்ல, நம்ம விசாரணை கைதியா இல்லை நம்ம இன்னும் குற்றவாளியா? அப்போ நம்ம கையில் ஆதார் கார்டுக்கு எடுத்த கையில் வெளியில் போய் நம்ம எதுவும் வருவோம் அப்படின்னு இல்லை நம்ம சிந்திக்க முடியுமா? ஒரு நம்பிக்கை வேணும். குற்றவாளிக்கு இப்போ போலீஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு நம்பிக்கை, அவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு அது உபயோகமாக இருக்கும்னு எடுக்கிறாங்க. இதில் என்ன, இதில் என்ன இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் டிரைவருங்கிற வேலைக்கு சேர்க்குறாங்க. டிரைவருங்களை வேலைக்கு சேர்த்தா நிறைய டிரைவருங்க வீட்டில் இருக்கிறவங்களை வேலைக்கு சேர்ந்துட்டு கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க, குழந்தைகளை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ நானே சொல்லியிருக்கேன், வீட்டில் நீங்கள் வேலைக்காரர்களை சேர்த்தாலும் சரி டிரைவர்களை சேர்த்தாலும் சரி முதல்ல அவங்க கைரேகை எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த கைரேகையை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தா அங்கே இருக்கிற கைரேகையை பார்த்து இந்த டிரைவராக சேர்றவங்க வேலைக்கு சேர்றவங்க ஏற்கனவே குற்றச்செயல்களில் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு பார்த்து அவங்ககிட்ட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நிறையா பேர் வந்து டிரைவர்களை சேருங்க, இவங்களை வேலைக்காரங்களை சேருங்கன்னே சொல்லியிருக்கான். அந்த மாதிரி கைரேகைகளை இப்போ அதில் எது இதாகுது, ஒரு குற்றவாளியாக இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி வீட்டுக்கு பாதுகாப்புக்கே வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும்ல. அதனால் கைரேகையுடைய இது வந்து அது பல விஷயங்கள் இருக்குது, அதனுடைய நன்மையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். சமுதாயத்தை காப்பதில் மிகப்பெரிய பணி. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையில் கைரேகை வந்து இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது, அது அதாவது மனிதனை அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட், அது ஒரு பரிசு, அது அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ சீல் கிவன் பை காட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு முத்திரை, கடவுளால் கொடுக்கப்பட்ட முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குற்றவாளிகளை மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை, மனிதர்களையும் கண்டுபிடிப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அதனால் இதை வச்சுக்கிட்டு அவங்கள காட்டி கொடுப்பாங்கன்னா அது குற்றவாளியை தான் காட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆதார் கார்டில் கொடுத்து 10 வருஷம் ஆச்சு, எத்தனை பேரை காட்டிக்கு வெளியில் அந்த இது போய் எதுவும் நடந்து போச்சா? அதனால் இதெல்லாம் வந்து எதையாச்சும் ஏடிக்கு போட்டியாக எதையாச்சும் ஒன்று பேசுகிறது, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அதுதான் திமுகவின் கலாச்சாரம். இதை எதிர்ப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.